ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஒரு 3 days வந்து குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு போகிறீங்க. ஸோ இது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வு. இதுக்காக ஒரு 5 மாதங்கள், 6 மாதங்கள், சிலர் 1 வருடங்கள் உட்காந்து பயங்கரமாக தயார் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்வு எழுத போகிறீங்க. இந்த தேர்வு எழுத போகிற கடைசி நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ தேர்வு அன்னைக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்? தேர்வு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:00, அதாவது 9:30 டு 12:30 நீங்கள் மெயின் தேர்வு எழுதும் டைமிங். அதில் 9:00 ஹாலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. 9:00 கம்பல்சரி உள்ளே நீங்கள் போயிடணும். நிறைய பேர் கடைசி வரைக்கும் ரிவைஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உள்ளே போவீங்க, அதை பண்ணாதீங்க. 9:00 நீங்கள் ஹாலுக்கு போனால் தான் உங்களை நீங்கள் முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும், டென்ஷன் குறையும். அங்கே போய் ரிலாக்ஸாக உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி 9:30 எழுத ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் 9:00 என்ட்ரி கொடுத்துருங்க. 9:00 நீங்கள் ஹாலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 8:30 அந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் ரீச் ஆகிடணும். ஸோ 1/2 hour முன்னாடியே நம்ம ரீச் ஆகணும். 8:30 எல்லோருமே உங்கள் சென்டருக்கு போயிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத சென்டர், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக கிடைக்காது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் 8:00 அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 8 to 8:30 உங்களுடைய பிளேஸை ரீச் பண்ணிடுங்க, எக்ஸாம் சென்டரை. அதே போல் சாப்பிடணும். நிறைய பேர் வந்து தேர்வு அன்னைக்கு சாப்பிடாமலே போகிறீங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும், ஏன்னா 2 தேர்வு இருக்குது. ஸோ சாப்பிடாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் லைட் ஃபுட் எடுங்க, ஆயில் ஃபுட் எடுக்காதீங்க. ஸோ இட்லி பெஸ்ட்டு ஃபுட்டு. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு இட்லி சாப்பிட்டு உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக ஹெவி ஃபுட்டு எடுக்காதீங்க, சாப்பிடாமையும் போகாதீங்க. ஓகே, இது அன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு அன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடுச்சு. கரெக்டான டயத்துக்கு போயிட்டீங்கன்னா அடுத்தது எழுத போகிறீங்க தேர்வு. தேர்வு எழுதும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. கேள்வித்தாழ்வுகள் எப்படினாலும் இருக்கட்டும், எவ்வளவு டஃப்பாக க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அது நமக்கு மட்டுமே டஃப் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு எழுதக்கூடிய எல்லாருக்குமே டஃப் தான். ஈஸியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஈஸி தான். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த 3 hoursல் நாம் எப்படி நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும், அது எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பெஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வர்ற மாதிரி யோசிங்க. 6 marks, 12 marks, 15 marks, 3 types இருக்குது. எந்த ஒரு இதுலேயுமே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நல்லாவே ட்ரெயின் ஆகியிருக்கீங்க வெற்றியில். ஸோ வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நிறைய பேப்பர்ஸ் ரீசெண்டாக மாடல் எக்ஸாமில் பார்க்கும்போது 15 marks எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்கீங்க நிதானமாக, 6 marks 12 marks பாதி பாதியாக வேகமாக எழுதியிருக்கீங்க. இதை முதல்ல தவிர்த்துருங்க. நீங்கள் பேப்பரில் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் ஸ்கோரிங். நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரே மாதிரி இருக்கணும். 6 marks, 12 marks, 15 marks. ஒன்று அழகாகவும் ஒன்று நல்லா இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர் வராது. தேர்வை ஒரே மாதிரி எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க. தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வி எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதுங்க. அதே போல் இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். 12 marks, 15 marks நிறைய சப்கட்டிங்ஸ் எழுதணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு. ஸோ ஒரே மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அது ஒரு பெரிய இது. எலிஜிபிலிட்டியில் நிறைய பேருக்கு பயம் இருக்குது, பயமே தேவையில்லை. கட்டாய தமிழ் தேர்வு எதுக்காக வச்சுருக்காங்க? தமிழக மாணவர்களே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் தமிழில் பெரிய ஸ்காலராக இருக்கணும்னு சொல்லி அதை வைக்கலை. ஸோ தமிழில் எழுத படிக்க தெரியணும். அப்போ கேள்வித்தாள்கள் எப்படி இருக்கும்? எழுத படிக்க தெரிந்தாலே வெற்றி பெறுவது எப்படியோ அப்படி தான் கேள்வித்தாள்கள் இருக்கும். அதனால் எளிமையான முறையில் இருக்கும், தைரியமாக எழுதுங்க. யாருமே அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே போல் நம்ம தேர்வு அந்த 3 மணி நேரம் என்ன எழுதுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு. இது பாஸ் மார்க் கிடையாது, நமக்கு ஜாபு. ஸோ அப்போது ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியம். ஓகே, அதனால் எதையுமே சிம்பிளாக எழுதுறது, அப்படியே வேகமாக எழுதி முடிச்சிடணுங்கக்காக அப்படியே இழுத்து விடுறது அந்த மாதிரிலாம் மனசில் எண்ணமே வைக்காதீங்க. முழு மூச்சில் எழுத வேண்டும். ஒவ்வொரு மார்க்குக்கும் கடைசி வரை போராட வேண்டும். இதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க. ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் கடைசி வரை போராட வேண்டும். ஒரு சிலர் மாடல் எக்ஸாமில்
முதல்ல ஒரு சில கேள்விகளை விட்டுட்டு பின்னாடி எழுதலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க, பின்னாடி எழுத முடியாமல் போயிடுது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அந்தந்த கேள்வியை அப்பப்போ ஃபினிஷ் பண்ணிகிட்டே போயிருங்க. பின்னாடி எழுதலாம்னு நினைக்காதீங்க, அதுக்கெலாம் டைம் கிடைக்காது. அப்பப்போ ஃபினிஷ் பண்ணி அடுத்தடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணிகிட்டே போங்க. இந்த எழுதுறதுல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நல்ல தெரிந்த பாயிண்ட்டை முதல்ல எழுதுங்க. அதுலேயும் முக்கியமான பாயிண்ட்டை, இந்த கேள்விக்கு இந்த பாயிண்ட் எழுதுனா மார்க் கிடைக்கும்னு எந்த பாயிண்ட் இருக்கோ அதை முதல்ல எழுதணும். அந்த எழுத திருத்துறவர் முதல்லையே அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேப்பருக்கு மார்க் உண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தெரியாமல் லைட்டாக கதை அடிக்கிறதா இருந்தால் கூட பின்னாடி எழுதுங்க. முதல்ல வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இதுதான் நீங்கள் எழுதுகிற மெத்தடு. ஸோ வந்து கேள்விகள் தெரியலை அப்படின்னா, ஏதாவது கொஷின்ஸ் தெரியலை, பேனிக் ஆகாதீங்க. அந்த தெரியாத கேள்வியை நம்மளால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு யோசிங்க. சில தெரிந்த சில சில அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸை முதல்ல எழுதுங்க. அந்த மாதிரி தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கும் பாக்ஸ் போடுங்க, தலைப்பு போடுங்க, ஒரே மாதிரி எழுதுகிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. அதே போல் பேனா, நிறைய பேர் அவசரமாக பார்த்திங்கன்னா ஒரு பேனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரெண்டு பேனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை நாலு பேனா அஞ்சு பேனா, நீங்கள் எந்த பேனாவை யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேனா வச்சுக்கிடுங்க. அஞ்சு பேனாவையும் எழுதி பார்த்துருங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுனால எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அஞ்சு பேனா எடுத்துகிட்டு போங்க. அதே போல் ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு போன ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட்டு சாமி முன்னாடி வச்சுருப்பார், இந்த மெயின்ஸ் ஹால் டிக்கெட்டையும் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போயிட்டார். ஓகே, எக்ஸாமுக்கு போயிட்டார். அங்கே போனால் அது ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க, மறுபடியும் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனக்குறைவாக பதட்டத்தில் பண்ணிடாதீங்க. ரொம்ப நிதானமாக மெயின்ஸ் ஹால் டிக்கெட்டை தான் எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் இந்த குரூப் டூ மெயின்ஸ் தானா, ஃபெப்ரவரி 25 தானா, 2023 தான் போட்டிருக்கா, நல்ல வெரிஃபை பண்ணி தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. நிறைய ரூம்ஸில் அஞ்சு பேர் சேர்ந்துருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அதையும் நல்லா செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ பேனாவும் ஹால் டிக்கெட்டும் தான் பேஸ், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால் பொறுமையாக அந்த ரெண்டையும் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் கிளம்பி செல்லவும். ஓகே, அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு ப்ராப்ளம் உள்ள ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் போகும்போது ஒரு ஃபியர் உண்டு, நம்ம அதை படிக்கலை இதை படிக்கலை. இந்த ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணாதீங்க போகும்போது, ஏன்னா அவங்க ஏதாவது புதுமையாக ஏதாவது டாபிக் சொன்னாங்கன்னா நம்ம பேனிக் ஆயிடுவோம், அது தேவையில்லை. நாம் என்ன படிச்சிருக்கோமோ அது இல்லாமல் நம்மளோட அனுபவம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே 21 வருஷத்துக்கு மேலே தான் இதில் அனுபவம் இருக்குது, வாழ்க்கை அனுபவம். கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும், கேள்வியை வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, அனுபவம் இருக்குது வாழ்க்கையில். அதனால் படித்தது மட்டும் இல்லாமல் படிக்காத கேள்விகளை கூட நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோடு போங்க முதல்ல வந்து. அதனால் வந்து அதை படிக்கலை இதை படிக்கலைன்னு நினைக்காதீங்க. படித்ததை நினைவு கூர்ந்து போங்க. கடைசி வரைக்கும் படிக்காதீங்க. எக்ஸாம் கால் நுழையிற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். ரிலாக்ஸாக போங்க, ரிலாக்ஸாக போங்க. இவ்வளோ நாள் படித்ததை வச்சு கண்டிப்பாக நல்லா எழுத முடியும், அதை பண்ணுங்கள். தென் கேட்ட கேள்விக்கு பதில் எழுதவும். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி வேறு, நீங்கள் எழுதுறது வேறு, அந்த மாதிரி இருக்காதிங்க. என்ன கொஷின் டிமாண்டு, அந்த டிமாண்ட் என்னவோ அதையே சப்கட்டிங்ஸ் ஆக்குங்க. கொஷினுடைய டிமாண்டு தான் சப்கட்டிங்ஸாக இருக்கணும், நல்ல ஞாபகத்தில் வச்சுருங்க. அதை தெரியுதோ தெரியலையோ அப்படி தான் இருக்கணும். அதை சப்கட்டிங் ஆக்கி அழகாக ஆன்சர் எழுதுங்க. முடிந்தவரை கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கு பதில் எழுதவும், கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகே, இதுதான் நீங்கள் எக்ஸாம் காலில் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதான் வந்து போதும், இதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, நம்பிக்கையோடு போங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் இப்போ இந்த 3 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 3 நாட்கள் நிறைய பேருக்கு நான் எந்த சப்ஜெக்ட் முதல்ல படிக்கணும் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்லாம் முதல்ல படிக்கணும்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி 2 நாள் நீங்கள் பண்ண வேண்டியது, எல்லா டாபிக் சப் டாபிக்குக்கும் இன்ட்ரடக்ஷனையும் சப்ஹெட்டிங்ஸை மட்டும் படிங்க. எல்லாத்துக்கும் 5-5 வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி ரிவைஸ் பண்ணுங்கள். இன்ட்ரடக்ஷன், சப்ஹெட்டிங்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு இதுக்கும் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் மைண்டில் இருந்தாலே உங்களால் நல்லா எழுத முடியும். ஓகே, அதை மட்டும் திருப்பி திருப்பி யோசிங்க. சின்னதாக ஹின்ஸ் மாதிரி, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முதல்ல எழுதணும், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 3 நாள் சொல்லப்போனால் வரக்கூடிய 3 நாட்களையும் இந்த மாதிரியே பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஓகே, ரொம்ப போட்டு புதுசாக எதையும் பார்க்காதீங்க.
அது முக்கியமானதாக இருந்தாலும் கண்டுக்காதீங்க, அது நான் தேவையில்லை. ஓகே, தென் கடைசி நாள் படிக்கிறது, லாஸ்ட் டே இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்கோ, எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதையே படிச்சுட்டு போங்க. கடைசி நாள் தெரியாத இதோ குறைவாக தெரிஞ்சதோ படிக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சதை நல்லா மறுபடியும் கான்ஃபிடண்ட்டாக பார்த்துட்டு ஹின்ஸ் எடுத்து அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி பார்த்துட்டு தைரியமாக போங்க. ஓகே, நல்லா படித்ததையே திருப்பி பார்த்துட்டு போங்க, கான்ஃபிடென்ஸும் பில்டாகும். எக்ஸாமில் எழுதும் போதும் அதை நல்லா எழுதுவோம், அதுவே மார்க் நமக்கு அதிகமாக எடுத்து கொடுத்துரும். ஏன்னா 300-க்கு 200 மார்க் வாங்கினாலே நீங்கள் ஸ்டேட் டாப்பர் ஆகிடுவீங்க, அப்போது 150 மார்க்கு மேலே வாங்கினாலே சர்வீஸ் வாங்கிடுவீங்க. அப்படிங்கிறப்போ தெரிந்ததை நல்லா எழுதினாலே 150 மார்க்குக்கு மேலே வந்துடும். ஓகே, அதனால் அதை கடைசி நாள் அதை நல்லா பண்ணுங்கள். தேர்வும் வந்து முடியும் வரை இந்த ஒரு 3 நாட்கள் யாருமே முதல்ல வெளியில் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் வெளியில் சாப்பிடாதீங்க, ஹெவி ஃபுட் எடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னா தேர்வு பாதிக்கப்படும். கடைசி நேரம் ஒரு ஃபீவராகவோ பாதிக்கிற மாதிரியோ நீங்களாக உருவாக்கிக்கிடாதீங்க. சிம்பிள் ஃபுட்டு வீட்டில் சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தேர்வை வந்து ஈஸியாக வெல்லலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா அனுபவசாலிகளாக இருப்பீங்க, நம்பிக்கையோடு போங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அனைவரும் வெற்றி பெறணும், அதிகமான டிஎன்பிசி ரிசல்ட் நம்ம வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் நிறைய நம்ம வாங்குவோம். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் இந்த வாட்டி ஸ்டேட் ரேங்க் வாங்குவோம். நம்பிக்கையோடு செல்லுங்கள், நம்பிக்கையோடு வெல்லுங்கள். உங்களுடைய இன்டர்வியூ கோச்சிங் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுலேருந்து 20 நாட்கள் கழித்து நம்மளுடைய குரூப் 2 மெயின் தேர்வுக்கான இன்டர்வியூ பயிற்சி ஆரம்பிக்கும், நேர்முக தேர்வு பயிற்சி. அதனால் இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட், எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு. நம்பிக்கையோடு நீங்களும் போங்க, வெற்றியோடு வாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.